சர்வமும் சிவசக்திமயம் திருச்சிற்றம்பலம். நாம் இப்பதிவில் கந்த சஷ்டி விரதத்தை பற்றியும் கந்த சஷ்டி விரத கதையை பற்றியும் காண உள்ளோம். கந்த சஷ்டி என்பது முருகக் கடவுள் சூரனை அழித்து பெருமையை கொண்டாடும் ஒரு விழாவாகும். சஷ்டி என்றால் ஆறு. ஐப்பசி மாதம் சுக்லபட்ச பிரதமை முதல் சஷ்டி வரை உள்ள ஆறு நாட்களும் கந்த சஷ்டி காலமாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் சஷ்டி விரதம் இருக்க சங்கடங்கள் தீரும், எதிரிகள் தொல்லை ஒழியும், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டால் பிள்ளைப்பேறு கிடைக்காதவர்களுக்கு கருப்பையில் பிள்ளைப்பேறு உண்டாகும். குழந்தை செல்வத்தை வழங்கும் மகத்தான விரதங்களில் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கந்த சஷ்டி விரதமாகும். கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் 16 வகையான செல்வங்களையும் பெற முடியும். கீதையில் கிருஷ்ணர் படைத்தலைவர்களுள் நான் ஸ்கந்தன் என்று கூறுகிறார். இதன் மூலம் இந்த கந்த சஷ்டி விரதத்தின் மேன்மையை பற்றி நாம் அறியலாம். ஒரு சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருந்து இந்த கந்த சஷ்டியை அனுஷ்டிப்பார்கள். ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கந்த சஷ்டி தினத்தன்று ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தல் நலம் பயக்கும். கந்த சஷ்டி உருவான கதை. படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சகன் காசிவன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு. இவர்களுள் தட்சகன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபெருமானுக்கே மாமனராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் வதைக்கப்பட்டார். அடுத்து காசிவனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான். ஒருநாள் அசுரகுரு சுக்கராச்சாரியாரால் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான். இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் இணைந்து சூரபத்மனும், சிங்கமுகமுடைய சிங்கனும், யானை முகமுடைய தாரகனும், ஆட்டுத்தலையுடைய அஜமுகி என்னும் அசுர பெண்ணும் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர். காசிபர் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார். இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து 108 யுகம் உயிர் வாழவும், 1008 அண்டமாலவும், இந்திரஜாலம் என்னும் தேரையும் வரமாக பெற்றான். மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்று சூரபத்மன் சிவனிடம் கேட்க, பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என்று கேட்டார். சூரபத்மன் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால்தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என்று கேட்டான். இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தம்மை போல் பலரை உருவாக்கி இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர். இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிட்டனர். சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்குடன் பார்வதியின் தொடர்பின்றி தனது நெற்றிக்கண்களை திறக்க, அவற்றிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரைகள் மீது சேர்த்தார். அந்த தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக தோன்றின. 6 கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் பாலூட்டி சீராட்டி வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி அன்னை கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றினார். திருக்கரத்தில் வேலேந்தி கொண்டு முருகப்பெருமான், இந்திராதி தேவர்களே, நீங்கள் அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச தேவையில்லை. உங்கள் குறைகளை சீக்கிரமே போக்கி அருள் செய்வது எனது வேலை என்றார். அசுரர்களை அழைக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் என எல்லா சேனைகளையும் 5 நாட்களில் அழித்தார். 6 நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான். தனது சேனைத் தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார். ஆனால் சூரபத்மன், பாலகன் முருகனா எனக்கு எதிரி? யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீர ஆவேசமாக கூறினான். உடனே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர். சூரனோ கடலின் நடுவில் வீரமகேந்திரபுரி என்னும் பட்டணத்தை எழுப்பி அங்கேயே வசித்து வந்தான். உலகை ஆள வந்த முருகன் அந்த நகரை அடைந்தார்.
சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான். முருகன் அசரவில்லை. முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை. காரணம், ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்துக்கு இழுக்கு, அது பாவம் என்று அவன் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்ட முருகனுக்கு அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார். தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டி அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது. முருகா, என் ஆணவம் மறைந்தது, உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன். அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் எண்ணில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான். முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார். அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார். சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான். முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார். வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது. ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார். சஷ்டி விரதம் ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசையின் பின், அதாவது வளர்பிறை பிரதமை முதல் ஆரம்பித்து ஆறாம் நாளான சஷ்டி திதி வரையிலான 6 தினங்களும் அனுஷ்டிக்கப்படும் முருகப்பெருமானுடைய சிறப்பான நொன்பாகும். கந்த சஷ்டி விரதத்தை முறையாக அனுஷ்டிப்போர்க்கு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி ஆகிய 3 சக்திகளும் தலைவனாகும் முருகப்பெருமானின் பேரருளும் கிட்டும். சஷ்டி அன்று கந்தனுக்கு அபிஷேகம் செய்த பாலை பருகுவோருக்கு புத்திரபாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள், அதாவது 7ஆம் நாள் திருப்பரங்குன்றத்தில் இந்திரன் தன் மகள் தேவயானையை திருக்கல்யாணம் செய்து வைத்தார். அன்றைய தினம் முருகப்பெருமானையும் தேவயானையையும் தரிசித்தால் நமது வினைகள் எல்லாம் பறந்தோடும். இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகழ், கந்தர் அனுபூதி, ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட சுப்பிரமணிய புஜங்கம், தமிழர்களின் சொத்தான முருகனின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும் கந்தசஷ்டி கவசம் மற்றும் முருகப்பெருமான் போற்றி பாடல்களையும் பாடி கந்தகுருவின் பேரருளை விரைந்து பெறுவோம் என பணிபண்புடன் கூறி மகிழ்கிறேன். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம்.